ஆசிய அளவில் மிக பிரமாண்டமான முறையில் மதுரை மாநகரில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமையப்பட்டிருக்கிறது. இந்த நூலகத்தை மதுரை மாநகருக்கு தந்த தமிழக அரசுக்கும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மதுரை மக்களின் சார்பிலும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை இதற்கு உரித்தாக்கிக் கொள்கிறோம். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மிக பிரமாண்டமாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நூலகமாக இது அமையப்பட்டிருக்கிறது. இந்த நூலகத்தில் முழுவதும் குளிரூட்டப்பட்ட அறைகளில் திராவிட சித்தாந்தம், தமிழ் தேசிய சித்தாந்தம், இடதுசாரிகள் சித்தாந்தங்களை உள்ளடக்கிய பல்வேறு நூல்கள் அமையப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளும் விதமாகவும் குழந்தைகள் தங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு ஏற்றாற்போல் இந்த நூலகம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஒரு கோயிலை கட்டினால் 10 பிச்சைக்காரர்கள் உருவாவார்கள், ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினால் 10 அறிவாளிகள் உருவாவார்கள் என்கிற புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய கருத்துக்களுக்கு நிகராக அறிவாளிகளை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த நூலகத்தை அனைத்து மக்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுபோன்ற நூலகங்கள் உருவாக்க வேண்டும். ஏற்கனவே அண்ணாவின் பெயரில் நூலகம் அமையப்பட்டிருக்கிறது தமிழகத்தில். அதேபோல மதுரையில் கலைஞர் நூலகம் அமையப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியாரின் பெயரில், புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரில், காரல் மார்க்ஸ் பெயரில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இதுபோன்ற ஒரு நூலகங்களை உருவாக்க வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நூலகம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஈழத்தில் சிங்கள காடையர்கள் தமிழ் ஈழத்தை அழிப்பதற்கு அல்லது விடுதலை புலிகளை அழிப்பதற்கு அவர்கள் முதலில் எடுத்த ஆயுதம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நூலகங்களை அழித்ததுதான். நூலகங்களிலே பயன்படுத்துபவர்கள்தான் புரட்சியாளர்களாக உருப்பெறுகிறார்கள். நூலகம் புரட்சிக்கு வித்திடுகிற ஆற்றலை பெற்றிருக்கிறது. எனவே விடுதலை புலிகளுடைய புரட்சியை ஒடுக்குவதற்காகவே யாழ்ப்பாணத்தினுடைய நூலகத்தை சிங்கள காடையர்கள் எரிக்கிறார்கள் என்று சொன்னால் நூலகத்தினுடைய ஆற்றலை எதிரிகள் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதாக பொருள். அப்படிப்பட்ட ஆற்றலை பெருக்கக்கூடிய, அறிவை பெருக்கக்கூடிய நூலகம் மதுரையிலே அமையப்பட்டிருக்கிறது. தலைவர் புத்தர்மில் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரிலே இந்த நூலகம் அமையப்பட்டிருக்கிறது. கூடுதலான சிறப்பு ஏனென்றால் தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரை எப்படி இந்தியாவினுடைய நவீன சிற்பியாக புரட்சியாளர் அம்பேத்கரை நாம் உருப்படுத்திக் கொள்கிறோமோ அதை போல தமிழகத்தினுடைய நவீன சிற்பி புத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான். தமிழகத்தை சனாதன சக்திகள் விழுங்கிவிடாத அளவிற்கு இன்னும் மிக கெட்டியாக ஒரு பாறையை போல சங்கிகள் கால் பதிக்க முடியாத அளவிற்கு தமிழகத்தை ஒரு எஃகு கோட்டையாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தலைவர் கலைஞர்களுடைய சாதனைகளிலே ஒன்று என்பதை நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். ஏனென்றால் கலைஞர் இருந்த காலத்தில் இறந்து இத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் கலைஞர் கலைஞர் என்கின்ற பெயர் எதிரிகளால் கூட எதிரிகளால் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த அளவிற்கு எதிரிகளுக்கு சிம்மச்சொப்பனமாக, அதாவது பார்ப்பனிய கருத்தாளர்களுக்கு சிம்மச்சொப்பனமாக விளங்கிய, திராவிட சித்தாந்தத்தை விதைத்த பெரியார் அண்ணாவினுடைய கருத்துக்களை இந்த மண்ணில் வேரூன்றச் செய்த புத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய பெயரில் உருவான இந்த நூலகம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நூலகமாக இருக்கிறது. இந்த நூலகத்தை அனைவரும் பயன்படுத்தி தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த நேரத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன்.